தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். விமானத்தில் சிக்கிய இந்தியர்கள், ஏர்பஸ் A340 என்ன நடந்தது? பாதி வழியில் தரையிறக்கப்பட்ட விமானம், பதற்றத்தில் நுழைந்த பிரான்ஸ் போலீஸ், மனித கடத்தலா, மர்ம திட்டமா? துபாயில் இருந்து தென்னமெரிக்கா நாடான நிகரகுவா நோக்கி பயணிகள் விமானம் A340 இரவு 7:30 மணி அளவில் புறப்பட்டது. இதில் 300+ மேற்பட்ட இந்தியர்கள் பயணித்தனர். நிகரகுவா நாட்டின் தலைநகரான மனகுவாவில் விமானம் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எரிபொருள் நிரப்புவதற்காகவும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவும் கடந்த டிசம்பர் 21 பிரான்ஸ் நாட்டின் வர்ட்ரி நகர விமான நிலையத்தில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வர்ட்ரி நகரம். விமானம் தரையிறக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே பிரான்ஸ் போலீசார் திடுதிப்பன விமான பயணிகளை நோக்கி வந்தனர். இதனால் ஒரு கணம் என்ன நடக்கிறது என்பது புரியாத பயணிகள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அருகில் வந்த பிரான்ஸ் அதிகாரிகள் பயணிகளிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். தரையிறங்கிய இந்த விமானத்தில் பெரும்பான்மையானவர்கள் இந்தியர்கள் என்றும், அவர்களில் சிலர் ஹிந்தியும் தமிழும் பேசியதாகவும் செய்தி வெளியானது. மேலும் பிரான்ஸ் அதிகாரிகளுக்கு இந்த விமானம் குறித்து வந்த ரகசிய தகவல்தான் அவர்களை பீதிக்குள்ளாக்கியது எனவும், அதன் அடிப்படையிலேயே அவர்கள் பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர் எனவும் சொல்லப்பட்டது. அதாவது 300+ மேற்பட்ட இந்தியர்கள் ஒரே விமானத்தில் பயணம் செய்தது ஒரு சந்தேக காரணி என்றால், பாரிஸ் போலீசாருக்கு கிடைத்த தகவல் வேறு விதமாக இருந்துள்ளது. விமானத்தில் பயணம் செய்தவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் எனும் தகவலின் அடிப்படையிலேயே அவர்கள் அதிரடி சோதனையை மேற்கொண்டுள்ளனர். அது மட்டுமின்றி விமானத்தில் பயணம் செய்த பயணிகளிடம் சரியான ஆவணங்கள் இல்லை என்றும் தகவல் வெளியானது. இத்தனை சந்தேகங்கள் சூழ்ந்து கொண்டதால் வாட்ரி நகர விமான நிலையத்தில் இருந்து பறந்து செல்ல அந்த விமானத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விமானத்தில் பயணம் செய்த பயணிகளிடமும் விமான நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்களிடமும் பிரான்ஸ் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் விமானத்தில் பயணித்த பெரும்பாலான பயணிகள் நிகரகுவா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஏன் எல்லோரும் நிகரகுவா நாட்டை சொல்கிறார்கள் என்றால், அந்த நாட்டு அரசு தாராள குடியேற்ற கொள்கைகளை பின்பற்றி வருகிறது. இதனால் அந்த நாட்டிற்குள் நுழைவது மிகவும் சுலபம். ஆனால் அந்த நாட்டிற்குள் நுழையும் பலரும் நிகரகுவா நாட்டிலேயே தங்கியிருப்பதில்லை. மாறாக அவர்கள் அங்கிருந்து வட அமெரிக்காவுக்குள் சட்ட விரோதமாக நுழைந்து விடுகின்றனர். இதனால் அந்த மாதிரி ஏதேனும் திட்டம் உள்ளதா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் பயணிகளிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிரான்ஸ் விதிமுறைகளின்படி அந்நாட்டுக்கு வரும் வெளிநாட்டு பயணியை விசாரணைக்காக பிரான்ஸ் எல்லை காவல்படை 4 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கலாம். அதன்படி விசாரணை நடைபெற்று வந்ததாக கூறப்பட்டது. பயணிகளில் சிலர் பிரான்சில் தஞ்சமடைவதற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த விமானத்தில் யாரின் துணையும் இல்லாமல் வந்த 11 சிறார்களில் 6 பேர் பிரான்சில் தஞ்சமடைவதற்கான நடவடிக்கைகளை முன்னரே தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களா அல்லது இலங்கையைச் சேர்ந்தவர்களா என தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. இது மட்டுமின்றி விமானத்தில் பயணம் செய்த பெரும்பாலானோர் ஹிந்தி உள்ளிட்ட வடமாநில மொழிகளை பேசுவதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகின. இதனை அடுத்து அந்த விமானத்துக்கு அந்நாட்டு காவல்துறை சீல் வைத்து பயணிகள் அனைவரையும் விமான நிலைய கட்டடத்தில் தங்க வைத்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில் விமான பயணிகள் உரிய அனுமதி பெற்றதும் மனித கடத்தல் இல்லை, எதுவும் நடைபெறவில்லை என்றும் தெரிய வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் சிக்கிய இந்தியர்களை மீட்க இந்திய தூதரகம் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்திய தூதர்களின் தலையீட்டால் 4 நாட்களாக விமான நிலையத்தில் சிக்கியிருந்த விமானம் இந்தியாவுக்கு திரும்பிச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் விமானத்தில் பயணம் செய்த பெரும்பாலான பயணிகள் தங்கள் தாய் நாட்டுக்கு செல்ல விரும்பாததால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது. இருப்பினும் பயணிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட சமாதான பேச்சின் அடிப்படையில் டிசம்பர் 26 காலை விமானம் மும்பைக்கு வந்தடைந்தது. பிரான்ஸ் சட்ட விதிகளின்படி மனித கடத்தலுக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.